சுபவி என்று சுருக்கமாய் அழைக்கப்படுபவர் இவர். சுப வீரபாண்டியன் திராவிட இயக்க கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவர். ஜாதி ஒழிப்பு, ஆதிக்க எதிர்ப்பு, தாய்மொழி பற்று, பெண் விடுதலை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை தமிழகம் இங்கும் பரப்பி வருபவர். ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம், தமிழீயத்தால் வெல்வோம் என்னும் மூல முழக்கத்தை முன்வைத்து 2007 திராவிட் இயக்க தமிழர் பேரவை என்னும் இயக்கத்தை நிறுவியவர். இன்று வரை அவ்வமைப்பின் பொதுச் செயலாளராக உள்ளார். கருத்தட்டை தமிழர் என்னும் மாதம் இருமுறை இதழின் ஆசிரியரும் இவரே. இவர் இலக்கிய ஆர்வலர், அரசியல், வரலாறு, இலக்கியம் என பல்வேறு துறைகளில் 18 நூல்களை எழுதியுள்ளார். இவரை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இவர் கூட மக்கள் தொலைக்காட்சியில் மூட நம்பிக்கை அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இவர் கலந்து, இவரோட கலந்து நான் கலந்து பேசியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க, ஏன்னா நிறைய பேரவைகள்லாம் அவர் பேசுறதுனால அதை இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் இளங்கோவர் அவர்களே, முன்னிலை வகிக்கும் டாக்டர் கணபதி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தமிழ் பேராசிரியர் உஷா அவர்களே, அருமை மாணவ நண்பர்களே, பேராசிரியர் செல்வர்களே, வருகையில் வந்திருக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய ஊடகவியல் பற்றி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற உங்களோடு ஊடகவியல் தொடர்பான என் அனுபவங்களை பகிர்ந்துள்ளோம். ஊடகவியல் என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு வலிமை பெற்றதாக இருக்கிறது, அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது அது நம்மை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த கல்லூரி மேடை எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற ஒரு சொலமடை உண்டு, மரம் ஓய்வு விரும்பினாலும் காற்று விடுவதில்லை. ஒரு மரம் ஓய்வாக இருக்கணும்னு நினைச்சாலும் காற்று அதை ஓய்வாக இருக்க விடாது. நாம் ஓய்வை விரும்பினாலும் நம் கைபேசி நம்மை விடுவதில்லை. நமக்கு ஒரு வேலை கொடுக்கும், அது நமக்கு செய்தியை பாருங்கள், செய்திக்காக தேடி காத்திருந்த காலம் மாறி செய்திகள் நம்மை நோக்கி வரவில்லை, செய்திகள் நம்மை போட்டு அமுக்குகின்றன. வந்து மேலே விழுந்து செய்திக்கு மேல் செய்தி வருகிறது. இப்போது என்ன சிக்கல் புதிதாக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இன்று காலையில தான் நண்பர் எடுக்கிற செய்தியை நான் அனுப்பினேன். ஒரு 30 அல்லது 40 முன்னால் ஒரு செய்தியை நாம் கண்டறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பெரிய முயற்சி எடுத்தால் தான் முடியும். இப்போது நான் போகிற போக்கில் பேசுகிற போது ஒருவர் ஒருவர் என்னுடைய பெயரை சொல்லிவிடுகிறார் என்பதை சிறுகதை படித்தேன் என்று ஒருவர் சொல்றார். நான் மாணவனாக இருந்த போது அதை கேட்கிறேன், செக்காவ் யார் என்று எனக்கு தெரியாது. ஆண்டன் செக்காவ் யார் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு ஆசை இருக்குமானால் நான் நூலகத்துக்கு போகணும். நூலகத்துல போய் ஆண்டன் செக்காவும் ஒரு பெயர் இருக்கான்னு தேடி பார்க்கணும். நூலகர் அதுக்கு உதவி பண்ணணும், அல்லது ஆசிரியர்கள் உதவி செய்யணும். இது கல்லூரியின் நிலை. பொதுமக்களாக இருந்தால் ஒரு பொது நூலகத்தில் போய் ஆண்டன் செக்காவை பற்றி தேடி எடுத்து விடுவது அத்தனை எளிதில்லை. அவன் ஒரு ரஷ்ய நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளன், அவன் எத்தனை கதைகள் எழுதியிருக்கிறான் அப்படியே எடுத்தாலும் ஆண்டன் செக்காவை பற்றி ஒரு புத்தகம் இருக்குமே தவிர செக்காவை பற்றிய முதல் முழுமையான செய்திகள் நமக்கு கிடைத்து விடாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த எழுத்துக்களை தப்பா போட்டா கூட, ஆண்டன் செக்காவுக்கு உங்களுக்கு எழுத்து முழுசா சரியா தெரியணுங்கிறது கூட இல்லை. நான் இப்போது ஒரு சொல்லி சொல்லுகிறேன். நான் அண்மையில் வால்டேர் ரூசோ பற்றி பேசினேன். ரூசோவுக்கு ROOSA என்று நான் தவறாக அந்த எழுத்துக்களை போட்டேன். ஆனால் சரியான அந்த எழுத்து, ஆங்கில எழுத்து என்பது ROU என்று வரும். அது SEAU என்று அந்த எழுத்து, ஏனென்றால் அது பிரெஞ்சு மொழியினுடைய சொல். நீங்க தப்பா போட்டாலும் அது கேட்கும், இதை கேட்கலையா நீ என்று கேட்கும். செக்காவ் என்பதற்கு SE போட்டாலும் அது CHE போட்டு இவ்வளவு தேடலையா நீ என்று கேட்கும். அப்புறம் அவர் படத்தை காட்டும், ஆமாமா இந்த ஆளை தான் நான் தேடுறேன். அதை விக்கிபீடியா என்று சொல்லுகிறார், அதை தேடினா அது பல நேரம் ஒன்றை நீங்கள் இந்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். ஆண்டன் செக்காவ் பற்றிய செய்திகள் அனைத்தும் வந்துடும். அவர் என்னைக்கு பிறந்தார், என்னைக்கு இறந்தார், எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார்,
அவரோட சிறப்பு என்ன, அவருக்கு எதிர்கருத்து என்ன, அனைத்தும் வந்துடும். தேடுவது மிக எளிதாக இருக்கிறது, ஆனால் நம்ம தேடலை, அல்லது தேட வேண்டியவைகளை நாம் தேடலை. சரியா? நீங்க எல்லாரும் தேடுறீங்க, ஆண்டன்சிக்காக எத்தனை பேர் தேடுறீங்க? தேட வேண்டியவர்களை நாம் தேடவில்லை. தேடும் போது கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் சரியானவையாக இல்லை. அதுதான் முக்கியமான செய்தி. இந்த உலகத்தை ஆள்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், உலகத்தை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். சரியான பாதையில் வழி நடத்துங்கள். நன்றி, வணக்கம்.